ஹாய் ஹலோ வெல்கம் டு கேமர் ஸ்டார். ஸோ இன்னைக்கு வீடியோவில் பார்த்தீங்கன்னா வந்து ஹியூமன் ஃபால் ஃப்ளாட் அந்த மாதிரி கேம்லாம் விளாண்டுருப்பீங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு பேட்டில் ராயல் கேம் தான் இது. ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் 10 பிளேயர்ஸ் வரைக்கும் தான் விளாட முடியும். இதில் பார்த்தீங்கன்னா வந்து 60 பிளேயர்ஸ் வரைக்கும் வந்து சர்வரில் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கேம் பார்த்தீங்கன்னா வந்து ஃபால் காய்ஸ் அல்டிமேட் நாக் அவுட்னு ஒரு கேம். ஸோ இந்த கேம் பார்த்தீங்கன்னா ஸ்டீமில் இருக்குது, 550 ருபீஸ் இந்த கேம். ஸோ ஒர்த்தா அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவை பார்த்தா உங்களுக்கு தெரிஞ்சிடும். கேம் பிளேயோட கான்செப்ட் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் வந்து போகோவில் வந்து டெக்கேஷஸ் கேசில் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஷோ பார்த்துருப்பீங்க. ஸோ ஜம்ப் பண்ணி போகிறது, இந்த டோர் உடச்சி போகிறது, தென் வந்து ஹனிகோம், தென் அந்த ரோல் ஆகி சுற்றி போகிறது, தென் வந்து அந்த மாதிரி ஒரு கான்செப்டில் தான் இந்த கேம் பண்ணியிருப்பாங்க. ஸோ வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள் எப்படி இருக்குன்னு வந்து கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தென் வந்து இதோட பை லிங்க் வந்து ஸ்டீமோட லிங்க் வந்து நான் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், மறக்காமல் வந்து செக் பண்ணி பாருங்கள். நாளைக்கு வந்து ரிலீஸ் ஆகுது. ஸோ ஓகே கைஸ், ஆகஸ்ட் 4th அன்றைக்கி ரிலீஸ் ஆகுது. வாங்க வந்து கேமுக்குள்ளே போகலாம். ஓகே கைஸ், நான் ரெக்கார்ட் பண்ணப்போ பண்ண ஆடியோ வந்து ஒழுங்காக கேட்கல, அதனால் வந்து ஸ்டார்டிங்லேயே சொல்லிடுறேன். ஸோ மொத்தமாக வந்து 5 rounds இருக்கும். ஸோ டோட்டலாக வந்து 60 பிளேயர்ஸ் இருப்பாங்க ஸ்டார்டிங்கில். ஸோ கடைசி ரவுண்ட் வரைக்கும் யார் வந்து சர்வை பண்ணி, அதாவது கடைசி வரைக்கும் எலிமினேட் ஆகாமல் யார் இருக்காங்களோ அவங்க தான் வந்து வின் ஆவாங்க. ஸோ ஒரு ஒரு ரவுண்டுக்கும் ஒரு ஒரு பிளேயர்ஸை வந்து எலிமினேட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஸோ இங்கேருந்து ஸ்டார்டிங்லேருந்து அந்த எண்டு வரைக்கும் போயிட்டு நம்ம வந்து ரீச் ஆகணும். ஸோ அந்த ரீச் ஆகிறது வந்து நமக்கு வந்து ரைட் சைட் கார்னரில் வந்து ஒரு கவுண்ட் கொடுத்துருப்பாங்க. ஸோ என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து 45 மெம்பர்ஸ் தான் குவாலிஃபை பண்ணணும்னு சொல்லிட்டு குவாலிஃபைட் 0x45 இருக்கும். ஸோ அந்த 45க்குள்ளே வந்தால் மட்டும்தான் நம்மளை வந்து குவாலிஃபை பண்ணுவாங்க. இதே மாதிரி தான் எல்லா ரவுண்டும். ஸோ நீங்கள் வந்து கேம் பிளேவை வாட்ச் பண்ணுங்க. ஓகே காய்ஸ், டோர் டேஷ்னு இந்த ஸ்டேஜ் வந்துருக்கு. ஸோ செகண்டாக வந்துருக்குது. ஸோ இது என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து போகோவில் நீங்கள் பார்த்துருந்துருப்பீங்க, அந்த டோர் எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே வந்து ஒரு 100 மெம்பர்ஸ் இருக்கும்போது அந்த டோர் எல்லாத்தையும் உடச்சிட்டு கடைசியில் போயிட்டு எண்டை ரீச் பண்ணுறவங்க வந்து செலக்ட் ஆவாங்க அடுத்த ரவுண்டுக்கு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ சேம் அதே கான்செப்டில் தான் இந்த கேம் பண்ணியிருக்காங்க. ஸோ விளாண்டு பாருங்கள், ஃப்ரெண்ட்ஸோடு விளாடும் போதும் சரி, தனியாக விளாடும் போதும் சரி, வேறு லெவல் ஃபன்னாக இருக்கும். ஸோ இந்த ரவுண்ட் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பாருங்கள். மொத்தமாக பார்த்தீங்கன்னா வந்து எத்தனை பேர் குவாலிஃபை ஆவாங்கன்னா பார்த்தீங்கன்னா ரைட் சைட் காரில் காமிக்கும். ஸோ 33 மெம்பர்ஸ், அதாவது 45 மெம்பர்ஸ் இருக்காங்க, அதில் வந்து 33 மட்டும் தான் செலக்ட் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் வந்து கேம் ப்ளே பாருங்கள். Thank you.
ஓகே கைஸ், ஸோ இதான் வந்து தேர்ட் ரவுண்ட். ஸோ தேர்ட் ரவுண்ட் பார்த்தீங்கன்னா வந்து டெய்ல் தி கிராப். ஸோ டீம்மேட்டோட டெய்லை வந்து நம்ம வந்து கிராப் பண்ணோம். ஸோ எப்படின்னா வந்து நமக்கு பின்னாடி வந்து கோல்டன் கலர் டெய்ல் மாதிரி இருக்கும். ஸோ அந்த வாலை வந்து நம்ம வந்து ஷிஃப்டர் கீ அழுத்தம்னா வந்து பிடிச்சிடலாம். ஸோ என்கிட்ட இப்போ எந்த வாலுமே இல்லை. ஸோ நான் போயிட்டு அடுத்த டீம் கிட்ட இருக்க ரெட் கலர் டீம், க்ரீன் கலர் டீம் கிட்ட இருக்கவங்ககிட்ட வந்து அந்த வால் எடுத்துட்டுலாம் வந்து கடைசியாக வந்து ஒன் டைம் பார்த்திங்கன்னா ரைட் சைடு கார்னரில் ஓடிட்டுருக்கு. ஸோ இந்த டைம் முடியறதுக்குள்ளே வந்து நான் வந்து யார் எந்த டீம் வந்து அதிக வால் வச்சுருக்காங்களோ அவங்க தான் வேணும். ஸோ இதுதான் அந்த கான்செப்ட். ஸோ கேம் ப்ளே பாருங்கள். ஓகே கைஸ், ஸோ நெக்ஸ்ட் ரவுண்ட் ஃபோர்த் ரவுண்ட் பார்த்திங்கன்னா வந்து டிப்டோ அப்படின்னு ஒரு ரவுண்ட். ஸோ இந்த ரவுண்ட் பார்த்திங்கன்னா வந்து இந்த டைல்ஸ்லாம் இருக்கிற இடத்துலலாம் நம்ம வந்து தாண்டி போகணும். ஸோ எப்படின்னா இதில் வந்து ஃபேக் டைல்ஸும் இருக்கும், ஒரிஜினல் டைல்ஸும் இருக்கும். நீங்கள் வந்து அந்த ஸ்டெப்பிங் ஸ்டோன்ஸ் பார்த்துருப்பீங்க போகல. ஸோ சேம் அதே கான்செப்ட் தான், இதுவும் டைரெக்டாக வந்து போகலாம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா வந்து நான் வந்து எலிமினேட் ஆனதுனால வந்து ஸ்பெக்டேட் தான் பண்ணுறேன். ஸோ ஃபுல் கேம் ப்ளேவை காமிக்கிறதுக்காக நான் வந்து உங்களுக்கு ஸ்பெக்டேட் பண்ணியே காமிச்சிடுறேன். ஸோ கேம் ப்ளேவை பாருங்கள். விளையாண்டுருக்கேன் இன்னும் இந்தியாவில் யாரும் விளையாடலன்னு சர்வரில் யாரும்.
ஓகே காய்ஸ், ஸோ இது பார்த்திங்கன்னா லாஸ்ட் ரவுண்ட் ஃபிஃப்த் ரவுண்ட். ஸோ ஃபால் மவுண்டன் ஒரு இடம். ஸோ மொத்தமாக பார்த்திங்கன்னா வந்து ஃபைவ் ரவுண்ட்ஸ் வரும் எல்லா கேம்லேயுமே. ஸோ எல்லாமே பார்த்திங்கன்னா வந்து ரேண்டமாக வரும். ஸோ இந்த க்ரௌண்ட் இங்கே லாஸ்ட்டில் இருக்கும், இந்த க்ரௌண்டை போயிட்டு நம்ம வந்து கிராப் பண்ணணும். யார் வந்து ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே இந்த ஆப்ஸ்டிகல்ஸ்லாம் தாண்டி போய் அந்த ஆப்ஜெக்ட்ஸ் எல்லாத்தையும் தாண்டி போயிட்டு யார் வந்து ஃபஸ்ட்டு அந்த க்ரௌண்ட் பிடிக்கிறாங்களோ அவங்க தான் வினர். ஸோ இதை எக்ஸ்பிளைன் பண்ணும் போது இப்படி இருக்கும்னு சொல்லி விளையாண்டு பாருங்கள், வேறு லெவலாக இருக்கும். டெக்காசி காஸ்ட் பாத்திருக்கீங்களா? ஆ பாத்துங்க, அதுதான் அந்த பேர். சீ சம்மே இருக்குடா லால். டேய் வேற லெவல்ல வேலாம். போடா போடா. ஸோ அந்த க்ரௌண்ட் பார்த்தீங்கன்னா மேலே கீழேன்னு போயிட்டு இருக்கும். ஸோ டக்குன்னு கடைசியாக வந்து இந்த பிளேயர் விழுந்தா அந்த பிளேயர் பிடிச்சார். ஸோ இந்த பிளேயர் தான் வின்னர். ஸோ ரேண்டம் பிளேயர் தான், நான் இல்லை. ஸோ ஸ்பெக்டேட் பண்ணதில் உங்களுக்கு எப்படி இருக்கும் ஃபுல் கேம் பிளே அப்படின்னு சொல்லிட்டு ராமி வந்து அங்கே காமிச்சேன். ஸோ ஓகே. ஸோ இந்த கேமோட காஸ்ட் பார்த்திங்கன்னா வந்து 550 ஏதாவது ஆஃபர் போட்டால் வாங்கலாம். ஸ்பேஸ் பார்த்திங்கன்னா வந்து 1 GB தான் வரும். ஸோ பிசியில் ஸோ எந்த ஒரு ரெக்குயர்மெண்ட்ஸுமே அவ்வளோவா தேவையில்லை, மினிமம் பிசிலே விளாட்லாம். ஓகே கைஸ், இதுதான் வந்து ஃபால் கைஸோட கேம் பிளே. தென் வந்து அந்த ரவுண்டே ஒன்று ஒன்று எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ஸோ தட்ஸ் ஆல் கைஸ். வீடியோ பிடிச்சதுனா லைக் பண்ணிக்கோங்க. தென் வந்து யாராச்சும் பிசி கேமர்ஸ் யாராவது இருந்தாங்கன்னா வந்து ஷேர் பண்ணிவிடுங்க. தட்ஸ் ஆல் கைஸ் அண்ட் லென் பாய் ஃப்ரம் கேமர்ஸ் ஸ்ரீ. பாய் 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 பாய